சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது மற்ற அமைப்பை சார்ந்தவர்கள் தங்களது சொந்த வாகனத்தின் முகப்பில் விதிகளை மீறி கட்சி சம்பந்தப்பட்டோ அல்லது மற்ற அமைப்பு சம்பந்தப்பட்டோ கொடிகள், பெயர் பலகைகள், வண்ண விளக்குகள், கண்கூசும் தன்மை கொண்ட அதிக வெளிச்சம் தரும் விளக்குகள், அதிக அளவு சத்தம் எழுப்பக்கூடிய ஒலிப்பான்கள், அதிக சத்தம் கொண்ட சைலன்சர்கள் போன்ற மாற்றங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது எனவும் வாகனங்களின் முன்னும் பின்னும் பொருத்தப்பட்டிருக்கும் பதிவு எண், அரசால் நியமிக்கப்பட்ட வடிவம் மற்றும் எழுத்துக்கள் மட்டுமே கொண்டு தெளிவாக தெரியும்படி இருக்க வேண்டும் என மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆசிஸ் ராவத் அவர்களின் அறிவுறுத்தலின் கீழ் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் வாகனங்களின் பம்பர், அதிகம் சத்தம் தரும் ஒலிப்பான்கள் போன்றவற்றை வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு தியாகராஜன், உதகை நகர துணை காவல் கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திரு முருகன், உதகை நகர காவல் ஆய்வாளர் திரு செந்தில்குமார், G1 மேற்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திரு செந்தில்குமார் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் அகற்றப்பட்டது. தங்க நகைகளை அடகிலிருந்து மீட்டு இன்றைய மார்க்கெட் விலைக்கே விற்று உடனடி பணம் பெற தொடர்பு கொள்ளுங்கள் வி கோல்ட் 9943156070. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.